ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூருக்கு அருகாவில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு கணவன் மனைவிக்கிடையே சந்தேக புத்தியினால் ஒரு பெண்மணி இறந்து அதற்கு பின் வந்த கிராமத்திற்கு நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். ஒரு சின்ன விளம்பரத்தை பார்த்துட்டு போயிடலாங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது மாதவன் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய முடி வளர்வதற்கான ஒரு பெஸ்ட்டான ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. இப்போதைய சூழலில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இளம் வயசுலேயே நிறைய பேர்த்துக்கு முடி கொட்டுதல் மற்றும் வழுக்கை தலையெல்லாம் ஆயிடுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படின்னா இயற்கையாக தயாரிக்கப்பட்ட இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வழுக்கை தலை மற்றும் இந்த முடி வளராத இடத்துல இந்த ஆயிலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த ஹேர் க்ரோவிங்க்கு தேவையான ஹேர் ஓல்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரமாகவே பெஸ்ட் ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்குங்க. இதில் எந்தவித சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க. இயற்கை முறையில் தயாரிக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் தைரியமாக பயன்படுத்தலாம். இது ஜஸ்ட் 350 ருபீஸ் தாங்க, கொரியர் சார்ஜோடு சேர்த்து. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த லிங்கில் போய் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர்லே டெலிவரி பண்ணிடுவாங்க. அதோடு சேர்த்து ஹேர் ரிசர்ச் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதிலையும் போய் இதனுடைய தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் மாதவன் ஹேர் ஆயில் அப்படிங்கிற இந்த பெஸ்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய இடைப்பட்ட இடத்துல ஒரு அழகிய கிராமத்தில் 1998 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது அரவிந்த் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, இவங்களுடைய சித்தப்பாவான தங்கராஜ் அப்படிங்கிற அந்த குடும்பத்திற்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் 98 காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியான மைதிரி அப்படிங்கிற அந்த பெண்ணோடு 5 பெண் குழந்தையோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக தாங்க வந்துட்டுருக்காரு. இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் 8 வரைக்கும் மட்டும்தாங்க படிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த காரணத்தினால அங்கங்கே இருக்கக்கூடிய கட்டட வேலை, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுடைக்கக்கூடிய பாறைக்கு போகக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. அதோடு சேர்த்து இந்த தங்கராஜுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூதாட்டம் அப்படிங்கிறது 98 காலகட்டத்தில் மிக பயங்கரமாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் லாட்டரி சீட்டுகள் பொள்ளாச்சிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால லாட்டரி சீட்டினுடைய மோகம் அதிகமாகவே இந்த தங்கராஜ் அப்படிங்கிற நபருக்கு இருந்திருக்குங்க. அந்த காரணத்தினால இவர் ஒரு வார காலகட்டம் வேலை செஞ்சுட்டு வாரம் ஒரு முறை தான் சம்பளம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு சூதாட்டம் மற்றும் லாட்டரி சீட்ல ஈடுபட போயிருவாருங்க இந்த நபர். அந்த நேரத்தில் எல்லாம் இவருடைய மனைவியான மைத்ரி அப்படிங்கிறவங்க 5 பெண் குழந்தையோடு ஒரு கறவை மாடுன்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தார் இருக்கக்கூடிய கிராமம் பொள்ளாச்சி அப்படின்னாவே தெரியும், ரொம்பவும் பசுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால மட்டும் இல்லாமல் விவசாயத்தை நம்பிதான் அந்த கிராம மக்கள் முழுவதுமே இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த தங்கராஜனுடைய மனைவி மைத்ரியாக இருக்கக்கூடிய பெண் அந்த கறவை மாடை பயன்படுத்தி தான் தன்னுடைய குழந்தைக்கு தேவையான செலவுகள் மற்றும் பால் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் ஒரு நாள் வாரம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு அன்றைய நாள் வந்து சனிக்கிழமைங்க, சனிக்கிழமை வளர்ந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு சூதாட்டம் விளையாடுவதற்காக போயிடுறாருங்க. இது இந்த மைத்ரி அப்படிங்கிற தன்னுடைய மனைவிக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அடிக்கடி சூதாட்டத்தில் தோத்துட்டு ஒரு வாரம் 2 அப்படி சொல்லிட்டு எங்கேயாவது தங்கள் வேலைக்கு போயிட்டு பணம் வந்த பின்பு தான் வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வச்சிருந்திருக்காருங்க. அந்த காரணத்தினால தன்னுடைய கணவரை பெரிதாக கண்டுக்கவே மாட்டாங்க இந்த மைத்ரி அப்படிங்கிற பெண். அதே மாதிரி அன்றைய வாரமும் இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு சூதாடுவதற்காக போயிடுறாருங்க. ஒரு வாரம் முழுவதும் சம்பாதிச்ச பணத்தை சூதாட்டத்தில் இழந்த பின்பு 100 மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோடு கூட வந்து சூதாட்டம் விளையாடக்கூடிய ஒரு நபர்கிட்ட 100 மட்டும் கொடுத்துட்டு தன்னுடைய மனைவியான மைத்ரி கிட்ட போய் கொடுத்துரு, நான் 2 கழித்து பணம் எங்கேயாவது வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாருங்க. இந்த 98 காலகட்டத்தில் எல்லாம் செல்ஃபோன் இல்லாத காரணத்தினால இப்படி சொல்லி அந்த உள்ளூர் வாசிக்கிட்ட 100 மட்டும் கொடுத்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அதே மாதிரி அந்த உள்ளூர்வாசி 100 கொண்டு வந்து கொடுத்துட்டு 2 கழிச்சு தான் உன்னுடைய வீட்டுக்காரர் வருவார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை பெரிதுபடுத்தாமல் கறவை மாடு இருக்கு இல்லையா, பால் கறந்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டே வந்து சமாளிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயத்தினால பெருசாக எடுத்துக்கல. அதற்கடுத்து தங்கராஜ் அப்படிங்கிறவர் அந்த கிராமத்திலிருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 15 2 கிராமத்துக்கு வரவே இல்லைங்க. 2 காலகட்டம் கழித்து நள்ளிரவு ஒரு 12 தோராயமாக தான் கிராமத்திற்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாருங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கராஜ் எப்போது வெளியூர் போனாலும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது
நள்ளிரவு நேரங்களில் தாங்க வருவார். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, ஊரில் நிறைய கடன்கள் வாங்கியிருக்காருங்க. நள்ளிரவு நேரத்தில் வந்தால் தான் இந்த கடனாளிகளுடைய தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்திலிருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்தே தாங்க போகணும் யாராக இருந்தாலும். அதே மாதிரி இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் 2 வார காலகட்டம், 15 நாள் கழித்து நள்ளிரவு நேரம் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு எப்படி வந்தாருன்னு தெரியலீங்க. வந்து இறங்கி நைட்டு 12 மணி தோராயமாக கிராமத்தை நோக்கி அந்த 2 கிலோமீட்டர் வழிப்பாதையில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராமத்தினுடைய வழிகள் எல்லாமே தெரியும், ரொம்ப பசுமையாக ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், ஸ்கேரியாக இருக்கும். அந்த வழிப்பாதையில் தான் இந்த தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு பேருந்திருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து சாதாரணமாக வந்துட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் தங்கராஜ் வந்து மதுப்பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால நல்லாவே தண்ணி அடிச்சுட்டு தான் தள்ளாடிக்கிட்டே அந்த வழிப்பாதையில் வந்துட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த 1 கிலோமீட்டர் தாண்டன உடனே ஒரு எஸ் பெண்டு மாதிரி ஒரு பெண்டு இருக்குங்க. அந்த பெண்டு பக்கத்தில் டக்குன்னு தங்கராஜ் திரும்பின உடனே ஒரு முக்கியமான காட்சி ஒன்றை இந்த தங்கராஜினுடைய கண்களுக்கு தட்டுப்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு 12:30 தோராயமாக தங்கராஜ் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து சைடில் ஃபுல்லாக வந்து ஒத்தையடி பாதை தான் சொன்னேன், வேலிகள் இருக்குங்க. இந்த சைடு இந்த சைடுலாம் தோட்டமாக இருக்கும். அந்த வேலி ஓரத்தில் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32-33 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நின்றுட்டுருக்காங்க. தங்கராஜுக்கும் கரெக்டாக 34-35 வயசு தாங்க இருக்கும். அப்போது தங்கராஜ் போதையில் இருந்தாலும் கூட ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசியில் ஏதாவது ஒரு பெண்மணி தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பக்கத்தில் நெருங்கி போகிறாருங்க. ஆனால் அந்த பெண் வழிப்பாதையில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டு சைடில் நிற்காமல் வேலியினுடைய முட்கள் இருக்கக்கூடிய அந்த வேலிப்பாதையில் சைடில் வந்து நிற்கிறாங்க. நெருங்கி போக போக தான் தெரியுதுங்க தங்கராஜுக்கு அது தனக்கு தெரிந்த பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண் யார் அப்படி சொல்லி பார்த்தா, அந்த கிராமத்தை சேர்ந்த சின்னத்தாய் அப்படிங்கிற ஒரு 33 வயது இருக்கக்கூடிய கல்யாணமான ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி ரொம்ப வருடங்களாயும் கூட குழந்தைகள் இல்லவே இல்லைங்க. கணவரோடு அடிக்கடி வந்து சந்தேக புத்தினால சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த பெண் தான் அந்த வேலியோரத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னலையா, அதே மாதிரி இந்த சின்னத்தாயும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இவரோட கிளாஸ்மேட் தாங்க, தங்கராஜோட கிளாஸ்மேட் தான். சின்ன வயசுலேருந்தே ஒன்றாகவே வளர்ந்து வந்தவங்க அந்த கிராமத்தில். அந்த நேரத்தில் இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் வேற ஒரு கம்யூனிட்டிங்க, சின்னத்தாய் அப்படிங்கிறவங்க வேற கம்யூனிட்டி. இந்த 2 மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய பிரிவாகவே இருந்திருக்குங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த ஏஜ் அட்டன் பண்ண பின்பு தங்கராஜுக்கு சின்னத்தாய் மேலே மோகம் ஏற்படுதுங்க. காதல் வலையில் விழுக ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. ஆனால் ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சின்னத்தாயை கல்யாணம் பண்ணிட்டா ஊரில் வந்து கெட்ட பேர் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை இந்த மைத்ரி அப்படிங்கிற பெண்ணோடு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. 2-3 வருடங்கள் கழிச்சு சின்னத்தாய்க்கும் வேற ஒருவரோடு திருமணம் ஆயிருதுங்க. ஆனால் தங்கராஜுக்கு 5 வயது பெண் குழந்தை இருந்தாலும் கூட சின்னத்தாய்க்கு வந்து குழந்தை வரம் இல்லாமையே அவரோட கணவரோடு அடிக்கடி சண்டை ஏற்பட்டு இருந்திருக்கு. சின்னத்தாய் அப்படிங்கிற பெண் நல்ல ஒரு பேரழகி அப்படின்னே சொல்லலாங்க, 32-33 வயது இருந்தாலும் கூட. இந்த நேரத்தில் தான் அந்த நள்ளிரவு 12:30 தோராயமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு இல்லையா போதையில் தங்கராஜ் அப்படிங்கிறவர். சின்னத்தாயை பார்த்த உடனே, என்ன சின்னத்தாய் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து அப்படி கேட்குறாருங்க. அந்த நேரத்தில் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலியோரம் பக்கத்தில் நின்றுட்டே இவர் போதையில் இருக்கிறனால என்ன நடக்குது அப்படின்னே தெரியல, இங்கே தான் உனக்காக தான் நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தாயி சொல்கிறாங்க. சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தாயி பக்கத்தில் நெருங்கி போக ஆரம்பிக்கிறாருங்க இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்பு இவங்களுக்குள்ள காதல் வலையில் விழுந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் நல்லவர் தாங்க, அந்த பெண்கிட்ட தப்பான போதையில் இருந்த காரணத்தினால தவறாக நடக்க முயற்சி செய்கிறாரு. ஆனால் இவர் பக்கத்தில் அந்த பெண் பக்கத்தில் நெருங்கி பக்கத்தில் வர வர பார்க்கும்போதே அந்த சின்னத்தாயி அப்படிங்கிற பெண் ஒரு 2 அடி தள்ளி தள்ளி போய் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நடந்து போயிட்டு இருக்காங்க சைட்லேயே. அந்த நேரத்தில் தான் தங்கராஜ் அப்படிங்கிறவர் ரோட்டில் வந்து நடந்து போ, சைடில் வந்து முக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நடந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க மறுபடியும் போதையிலேயே. அப்போது அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தாயி பேச்சு கொடுத்துட்டே சைடில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போதும் தங்கராஜ் போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால சின்னத்தாய் இந்நேரத்துக்கு 12:30 நம்மளை பார்க்க எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பக்கத்தில் அந்த பெண்மணி கிட்ட தவறாக நடக்கதாங்க போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தள்ளி போயிட்டே இருக்கும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேலியிலிருந்து ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி இருக்குங்க, தோட்டத்துக்கு போகிற பாதை. அந்த தோட்டத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா சின்ன ஒரு கீத்து கொட்டகை ஒன்று இருக்குங்க. அந்த கீத்து கொட்டகையிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குங்க. அந்த கிணறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தனியார் கிணறாக இருந்தாலும் கூட அந்த கிராமத்தாருக்கு இந்த பஞ்ச காலத்தில் வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குடி தண்ணி கிடைக்காது இல்லையா, அப்போதெல்லாம் ஊர் மக்கள் வந்து குடி தண்ணீரை அந்த தோட்டத்து கிணத்துல தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்குள்ளே இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பெண் இவரை சைடில் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரத்திலேயே இவரும் தவறான எண்ணத்தோடு போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால சின்னத்தாயோடையே கூட போகிறாருங்க. அப்போது கரெக்டாக அந்த கீத்து கொட்டையை இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு, அந்த தோட்டத்தினுடைய கீத்து கொட்டையை இருக்கக்கூடிய பகுதிக்கு 2 பேரும் உள்ளே போய் நுழைஞ்சிடுறாங்க. அதற்கடுத்து தங்கராஜுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலீங்க, ஆல்ரெடி போதையில் இருந்த காரணத்தினாலும் அப்படியே படுத்து தூங்கினாரா என்ன நடந்துச்சுனே தெரியல. கிட்டத்தட்ட 3:30 தோராயமாக டக்குன்னு அந்த கீத்து கொட்டையிலிருந்து தங்கராஜ் முழிச்சு எழுந்திரிச்சுக்கிறாருங்க. நள்ளிரவு 10 மணிக்கு அடித்த போதை அப்படிங்கிற காரணத்தினால 3:30 ஓரளவுக்கு போதை தெளிஞ்சிருச்சுங்க. எதற்காக கண்ணு முழிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு பெண்மணியினுடைய அழுகுரல் கேட்டுதாங்க இந்த தங்கராஜ் டக்குன்னு முழிக்கிறாரு.
முழிச்சு எந்திரிச்ச உடனே யாரா அழுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட் நேரத்தில் நம்மளை கூட கூட்டிகிட்டு போய் அந்த கீர்த்து கொட்டைக்கு கூடவே வந்த சின்னத்தாய் அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பக்கத்தில். என்ன சின்னத்தாயி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு முழிச்சு பார்த்து, அப்போதும் அந்த தூக்க கலத்தில் முழிச்சு பார்த்துட்டு போதை கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முழிச்சு பார்த்து என்ன ஆச்சுன்னு மட்டும்தாங்க கேட்டார் தங்கராஜ். அந்த நேரத்தில் அப்படி கொஸ்டின் கேட்ட அடுத்தனுடைய கொட்டகையிலிருந்து எந்திரிச்ச சின்னத்தாய் அப்படிங்கிற பெண் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு போகக்கூடிய வழிபாதை நல்லாவே தெளிவாக தெரியுதுங்க. பௌர்ணமி நிலா வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் உன்னை பௌர்ணமி வருது, ஸோ நிலா வெளிச்சம் நல்லாவே தெரியுது. அந்த நேரத்தில் இந்த சின்னத்தாய் அப்படிங்கிற பெண் அந்த கொட்டையிலிருந்து எந்திரிச்சு அந்த வரப்பில் அப்படியே உயின் அப்படியே வேகமாக, நார்மல் ஒரு பெண்மணி நடந்து போனால் அப்படியெல்லாம் போக முடியாதுங்க, ஓடினாலும் அப்படி போக முடியாது, காற்றுல பறக்கிற மாதிரி இங்கேமா இங்கிருந்து வேகமாக நேராக போய் அந்த கிணத்து மேட்டு பக்கத்தில் போகிறாருங்க. தட்டு தடுமாறி போதையிலிருந்து மற்றும் அரை தூக்கத்தில் இருந்துருச்ச தங்கராஜுக்கு ஒன்றுமே புரியலிங்க. சின்னத்தாயே சின்னத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு கத்துன அடுத்தனுடைய கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டாங்க அந்த சின்னத்தாயி அப்படிங்கிற பெண்மணி. மிரண்டு போன தங்கராஜுக்கு அதற்கு பின்பு என்ன செய்யறது அப்படின்னே தெரியலிங்க. நைட்டு 12:30 தோராயமாக இந்த கீர்த்துக்கோட்டைக்கு அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு வந்த காரணத்தினால போதையில் நம்ம ஏதாவது தப்பாக முயற்சி செஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள எண்ணங்கள் வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிணத்துல குதிச்சதை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால இவர் வந்து சிக்கிக்கிட்டார் அப்படின்னா, ஏன்னா நைட் ஃபுல்லாக இவரோட தான் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும். கிராமத்தில் வந்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அங்கிருந்து ஓட்ட முடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. 3:30, 3:45 தோராயமாக வீட்டுக்கு வந்த உடனே கதவை தட்டின உடனே அவங்களுடைய மனைவியான மைதிலி உள்ளே கூட்டிட்டு வராங்க. என்னையா இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டே, 2 வாரம் எங்கேயா 15 நாள் போன அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது எந்தவித பதிலும் சொல்லாமல் தூக்கமும் வரலீங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தங்கராஜுக்கு தன்னுடைய மனைவிகிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா, அப்படியே பயந்த மினிக்கு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய கணவர் வந்து எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி பேசிட்டு இருந்து 5:30 தோராயமாக கரவை மாடி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும் இல்லையா மனைவி, அங்கே போய் பால் கறந்துட்டு காஃபியாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டுருக்காங்க. காஃபி போட்டு வந்து கொண்டு வந்து தன்னுடைய கணவர்கிட்ட குடிச்சு என்னையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதும் தங்கராஜ் எதுவுமே பதில் சொல்லிங்க. அந்த நேரத்தில் தான் 15 நாள் நீ ஊருக்குள்ளேயே இல்லை, என்னென்னமோ ஊருக்குள்ளே நடந்து போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கராஜனுடைய மனைவியான மைதிலி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதும் எந்தவித பதிலும் சொல்லாமல் நடந்த நள்ளிரவு நேரங்களில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மனைவி சொல்லக்கூடிய எந்த விஷயமும் காதல படவே இல்லைங்க தங்கராஜுக்கு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தங்கராஜனுடைய மனைவி சொன்ன உடனே டக்குன்னு அப்போது தான் நார்மல் கண்டிஷனுக்கு ஆகிறாருங்க தங்கராஜ் அப்படிங்கிறவரு. அப்படி தங்கராஜனுடைய மனைவி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உன்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்கும் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணதெல்லாம் மைதிலிக்கும் தெரியும். உன்னுடைய ஆள் செத்து போயிட்டாயா, நீ வந்து இங்கிருந்து போனால் அடுத்த நாளே உன்னுடைய சின்னத்தாய் அப்படிங்கிற பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை ஏற்பட்டு கணவர்கிட்ட கோச்சிட்டு கிணத்துல கோச்சு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் அப்படி கேட்ட உடனே நார்மல் கண்டிஷனுக்காய் மிரண்டு போயிட்டாருங்க தங்கராஜ். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தன்னுடைய மனைவிகிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக மறுபடியும் கேட்குறாருங்க. நடந்த விஷயங்கள் இதை சொல்லவே முடியாது, சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்களே. அப்போது அவங்களுடைய மனைவி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து போய் சூதாட்டத்தில் இறந்துட்டு போயிட்டார் இல்லையா, அடுத்த நாளே சின்னத்தாய் மற்றும் அவங்களுடைய கணவருக்கு வீட்டில் நைட்டு நேரத்தில் சண்டை வந்திருக்கு. அந்த சண்டை எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, எப்போது பார்த்தாலும் அவருடைய கணவர் வந்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பேசுவாருங்க, சந்தேக புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய நபர். அப்படி சண்டை வந்து நள்ளிரவு 11:00, 12:00 தோராயமாக சின்னத்தாய்க்கும் அவங்களுடைய கணவருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகுதுங்க. ஆல்ரெடி குழந்தை வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அந்த நேரத்தில் ஒருபடியாக இது எப்போதுமே நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12:00, 1:00 வரைக்கும் அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்து அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தாயினுடைய வீட்டில் அமைதியாயிட்டாங்க. அதற்கடுத்து காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்களும் எழுந்திரிச்சு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தாயினுடைய வீட்டில் போய் பார்க்கும்போது சின்னத்தாயி வீட்டில் இல்லைங்க, அவருடைய கணவர் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சின்னத்தாய் எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் கோவச்சுட்டு எங்கேயோ அண்ணன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இவங்களுடைய அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எடுத்திருக்காரு, கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும் அந்த ஊர். அந்த ஊருக்கு அடிக்கடி போயிடுவாங்களாட்டு, அதாவது சின்னத்தாய்க்கு சொந்த ஊர் இதுவாக இருந்தாலும் கூட அண்ணனுடைய வீட்டுக்கு அடிக்கடி கோவிச்சுட்டு போவது வழக்கம். ஸோ அப்படி தான் போயிட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க மற்றும் கிராம மக்கள் எல்லாமே பெருசுபடுத்தாமல் அடிக்கடி இப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. இதற்கடுத்து 2-3 நாட்கள் கழித்து அந்த தோட்டம் இருக்கு இல்லையா, கரெக்டாக இவருக்கு நடந்த அந்த அமானுஷ சம்பவம் நடந்த அந்த தோட்டம், அந்த தோட்டத்தில் 3 நாள் கழித்து துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. என்னடா துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தார் மற்றும் அந்த தோட்டத்துக்காரங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு பெரிய ஊற்று வர மாதிரி ஒரு குழிமா இருக்குங்க. அந்த குழிக்குள்ளே ஏதோ ஒரு செடிகளுக்குள்ளே போய் தான் இந்த சின்னத்தாயினுடைய சடலம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் ஆகிக்குச்சுங்க. அதற்கடுத்து துர்நாற்றம் அடித்த காரணத்தினால உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கேருந்து சடலத்தை எடுக்கும்போது தான் தெரியுதுங்க இறந்து போய் கிடக்கிறது சின்னத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் சின்னத்தாயினுடைய சடலத்தை பார்த்து அந்த கணவர் வந்து கதறி கதறி அழுதுருக்காருங்க. அந்த நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டுங்க, அப்பாவி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வீட்டில் மட்டும் தன்னுடைய மனைவி கிட்ட ரொம்ப சைக்கோ மாதிரி நடந்துக்குவாருங்க, அதாவது சந்தேக புத்தி காரணத்தினால அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் கொலையளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய கணவர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனால், நானும் கோபத்தில் போனால் போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, ஆனால் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவரையே சொல்கிறாருங்க. அவர் சொன்ன விஷயத்தை அந்த கிராம மக்கள் அப்படியே நம்பிட்டாங்க, இவரும் இன்னசென்ட் தான்.
அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து 98 காலகட்டத்தில் எல்லாம் அப்போது மட்டும் இல்லைங்க, இப்போது கூட கிராமத்தில் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா தோட்டத்துக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அதே மாதிரி பிரசிடென்ட் ஊர் பிரசிடென்ட் கிட்ட காவல்துறை குவஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் இப்போதும் நிறைய தற்கொலைகளும் கூட மறைக்கிறாங்க. உடனே கிராம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து காவல்துறைக்கும் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல் சின்னத்தாயினுடைய பெண்மணி எடுத்து போய் அடக்கம் பண்ணி முடிச்சிடறாங்க ஊர் மக்கள் எல்லாருமே. இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே அப்படியே இந்த மைதிலி அப்படிங்கிற பெண் தங்கராஜ் கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. அப்படி சொன்ன பின்பு தான் தங்கராஜ் மிரண்டே போயிட்டாருங்க. நேற்று நைட்டு தான் நம்ம கூடவே கூட்டிகிட்டு வந்த கீத்துக்கொட்டைகளை 3 மணி வரைக்கும் இருந்தாலே கிணத்துக்குள்ளே போய் குதிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது கூடவே வந்தது சின்னத்தாயினுடைய ஆன்மாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் தெரிய வருதுங்க. மிரண்டு போன தங்கராஜ் அதற்கு பின்பும் தன்னுடைய வீட்டுக்காரமாகட்டையோ கிராமத்தார்கிட்டையும் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லைங்க. சொன்னால் கண்டிப்பாக இவர் போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால கிறுக்கன் திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு. அதற்கடுத்ததாக தங்கராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையில் விடிஞ்ச உடனே சின்னத்தாயினுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவரை போய் நான் பார்த்துட்டு வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் மைத்ரி அப்படிங்கிற தங்கராஜினுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 11வது நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த கணவர் இருக்கார் இல்லையா, அதாவது சின்னத்தாயினுடைய கணவர், அவரை வந்து அவங்களுடைய அக்காவனுடைய ஊர் இருக்காமங்க அங்கே கூட்டிகிட்டு போயிட்டார். மனைவியை இழந்த துக்கத்தினால் அழுதுகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் இப்போ ஊருக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தங்கராஜ் அதற்கு பின்பு சாந்தமாயிடுறாருங்க. கொஞ்ச நேரம் அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்து காலையில் ஒரு 11 மணி 12 மணி தோராயமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக அந்த இறந்து போன சின்னத்தாயினுடைய சமாதிக்கு போயிட்டு அழுகுன்னு அழுகிறாருங்க. ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்பு வரை சின்னத்தாய் அப்படிங்கிற அந்த பெண்மணியை காதலிச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்த்து நீ இறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிடுறாருங்க. நீ எங்கிட்ட சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் சேர்த்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லியிருந்திருக்காருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கம்யூனிட்டி கேஸ்ட் காரணத்தினால தான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதற்கடுத்து அப்படியே மனமுருகி அப்படியே அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. ஆனால் அதற்கடுத்து தங்கராஜ் 10 நாள் கழித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வேலையெல்லாம் வாரத்தில் சம்பளம்லாம் வரும் இல்லையா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணி தோராயமாக தான் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்து நிலையத்தில் இறங்கி அந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்காருங்க. அந்த ஊருக்கு வர்றதுக்கு அந்த 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஒத்தையடி பாதை ஒரே வழிதாங்க இருக்குது. அந்த நேரத்தில் அன்றைய நாள் தங்கராஜ் வந்து லைட்டாக தாங்க சரக்கு அடிச்சிருக்காரு. இருந்தாலும் அப்போது தங்கராஜுக்கு ஒரு பயம் இருந்திருக்குங்க. அன்றைக்கி நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த பெண்மணி இறந்தது தெரியாமல் தான் அந்த ஆன்மாவோட கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்மணியினுடைய ஆவியாக தான் தட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா பயந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மறந்துக்கிட்டே பயத்தோடய எட்டுகளை வச்சுட்டு அந்த ஒத்தையடி பாதையில் நள்ளிரவு நேரத்தில் 11 மணி 11:15 வந்துட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் பக்கத்தில் திரும்பின உடனே தங்கராஜ் அப்போது தாங்க இந்த உருவத்தை ஏற்கனவே அந்த இடத்துல சின்னத்தாயை பார்த்தார் இல்லையா, அந்த வேலியை யதார்த்தமாக ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் முன்னாடியே நின்று பார்க்குறாருங்க. இவர் நினச்சது சரிதாங்க, தங்கராஜை எதிர்பார்த்துட்டு அந்த சின்னத்தாய் அப்படிங்கிற அந்த பெண்மணியினுடைய ஆன்மா வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த வேலியோரத்தில் அந்த உருவத்தை பார்த்த உடனே ஸ்டன் ஆகி தங்கராஜ் அப்படியே நின்றாருங்க. என்னதான் உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு காதல் மற்றும் அந்த அட்டாச் இருந்தாலும் கூட இறந்த பிறகு ஆன்மா தானே. தங்கராஜ் கொஞ்சம் பயந்த சுவாபம் இருக்கக்கூடிய காரணத்தினால 2 அடி பின்னோக்கி எட்டு வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு உருவத்தை பார்த்துட்டு பின்னாடி வந்துட்டாருங்க பயத்தில். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கீத்துக்கொட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலியோரத்தில் இருந்த சின்னத்தாயினுடைய ஆன்மா இவர் பயப்படுறதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சருன்னு மறுபடியும் அங்கிருந்து அந்த இறந்து போன கிணத்து மேட்டுக்கு நோக்கி அப்படியே உயிரை போகுதுங்க. அந்த உயிர் போகிறது அப்படின்னா ஒரு விசில் அடிக்கிற சத்தத்தோடு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தத்தோடு தான்மா அங்கே போகுதுங்க இவர் பயப்படுறதை பார்த்துட்டு. அதற்கடுத்து இதுதான் சமயம் கரெக்டாக அந்த இடத்த தாண்டி தான் இவர் வந்து கிராமத்துக்குள்ளே போக முடியும். நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக செருப்பை வந்து கையில் எடுத்துகிட்டு ஓட்டம் பிடிச்சி அந்த உருவம் நின்றிருந்த இடத்தை தாண்டி போயிட்டாருங்க. அந்த இடத்தை தாண்டின அடுத்தனுடைய மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஓட்டம் பிடிச்சிருக்கக்கூடிய காரணத்தினால கிணத்து மேட்டிலிருந்து இவரை பின்தொடர்ந்து அந்த சின்னத்தாயினுடைய ஆன்மா வேலியோரத்தில் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்து மிரண்டு போன தங்கராஜ் இதை நம்ம விடாதட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகம் பிடிச்சி கிராமத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஓடிட்டு இருக்காருங்க. அந்த ஆன்மா இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஏதோ சொல்ல தான் ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. அதற்கடுத்து ஒரு வழியாக அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போயிட்டாருங்க இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் ஓடிட்டு. அந்த இடத்துல தான் அந்த கிராமத்தினுடைய இடுகாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துல உயிரோடு இருக்கும்போது அவங்க பயன்படுத்தின பாய் தலையணை எல்லாத்தையுமே அந்த இடுகாட்டில் சைடில் போட்டுருவாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே வேகமாக ஓட்டம் பிடிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு குப்பரை கடிச்சு விழுந்துடுறாருங்க தங்கராஜ் அப்படிங்கிறவர். தடுமாறி அந்த இடுகாட்டில் கீழே விழுந்த அடுத்தனுடைய தங்கராஜ் வந்து தட்டு தடுமாறி எந்திரிச்சு பார்க்குறாருங்க. அந்த உருவம் இடுகாட்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே டிஸப்பியர் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதற்கடுத்து அந்த இடத்துலேருந்து கிராமம் பக்கத்தில் வந்துருச்சு இல்லையா, வேகமாக நடந்து போய் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாருங்க. அன்றைய நாள் நடந்த விஷயத்தையும் வீட்டில் அவங்களுடைய மனைவிகிட்டே யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. நேராக வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்களுடைய மனைவி எந்திரிச்சு சாப்பாடு வேணுமா சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. எந்தவித பதிலும் சொல்லாமல் எப்போதுமே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோடு பாய் விரித்து ஒன்றா தாங்க தூங்குவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போர்வை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வீட்டினுடைய திண்ணையில் வந்து பாய் விரித்து எந்த பதிலும் சொல்லாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த நேரத்தில் தங்கராஜனுடைய மனைவியும் தூக்க கடந்து இருந்த காரணத்தினால சரி சாப்பிட்டாரட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் திண்ணையில் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. காலையில் 5:30 தோராயமாக பால் எல்லாம் கறந்து முடிச்சுட்டு அவங்களுடைய மனைவி 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா திண்ணையில் படுத்திருந்த அவங்களுடைய கணவரை எழுப்புறாங்க. அப்போது மைத்ரி அப்படிங்கிற தங்கராஜனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 9 மணிக்கு மாட்டை எடுத்துக்கிட்டு வந்து களை வெட்டுறதுக்கு போகணும்,
அதாவது குடை வெட்டுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இந்த மாட்டு எடுத்து போய் மேய்ச்சல் கூட்டு கூட்டுருவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து தீவனம் இல்லாமல் அது பசுமாடு தாங்காது, நான் சமையல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், சோளக்கதிர் வந்து வச்சிருக்க சைடில் அதை எடுத்து போய் மாட்டுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போதும் கணவர் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் காதலியே வாங்காமல் தூங்கிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் அதட்டல் தோணியோடு எந்திரிச்சு போய் தீவனம் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேகமாக தூக்க கழகத்துலேருந்து எந்திரிச்சு அந்த சோழ கதிர்கள் எடுத்துட்டு பசுமாட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போக பார்க்குறாருங்க. அப்போது மைதிலி அப்படிங்கிற தங்கராஜனுடைய மனைவி வந்து உள்ளே வந்து குக்கையும் செஞ்சுட்ருக்காங்க, சமையல் செஞ்சுட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் பக்கத்தில் பசுமாட்டுக்கு பக்கத்தில் நெருங்கி போக போகவே அந்த பசுமாடு மிரண்டுட்டு கயிறு அத்துட்டு போகிற மாதிரி விரு விருன்னு கத்துதுங்க. பாபானு இல்லைனா மாடு இப்படி வித்தியாசமாக கத்துது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு சமையல் பண்ணிட்டு இருந்த பெண்மணி வெளியே வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் மாட்டுக்கு பக்கத்தில் தீவனத்தோடு நெருங்கியே போயிட்டாருங்க தங்கராஜ் அப்படிங்கிறது. நெருங்கி போய் அந்த மாட்டுக்கு பக்கத்தில் தீவனத்தை போட்ட அடுத்த நொடியே தங்கராஜனுடைய மனைவி சொல்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வேகமாக இவரை முட்டி தூக்கிடுச்சுங்க. தூக்கி ஒரு 2 அடி 3 அடி தூக்கி வீசிடுச்சுங்க தங்கராஜ். அந்த நேரத்தில் தங்கராஜுக்கு அந்தளவுக்கு அடிபடலிங்க, லைட்டாக தொடையில் மட்டும் ஒரு சின்ன கீறல் மாதிரி விழுந்துருச்சு. அப்போது பார்த்துட்டு இருந்த தங்கராஜனுடைய மனைவி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நான் இதுக்கு தான் சொன்னேன், நீயே தீவனம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட அப்படியே கோவத்தோடு திட்டிகிட்டே வந்து திண்ணையில் படுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது தங்கராஜனுடைய மனைவி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. பக்கத்தில் வந்தார் அப்படின்னா சாயந்தரம் வந்தாலும் சரி காலையில் வந்தாலும் சரிங்க பக்கத்தில் போய் தடை விட்டுட்டே இருப்பார். அவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய பசுமாடு எதுக்காக இவர் பக்கத்தில் நெருங்கி விடாமல் முட்டி தூக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துலையும் தங்கராஜ் போய் படுக்கக்கூடிய அந்த திண்ணையை பார்த்துட்டு பசுமாடு வந்து மிரண்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் உருட்டி உருட்டி பார்க்குதுங்க. இது வித்தியாசமாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அப்போதும் அதை பெரிதுபடுத்தாமல் வேக வேகமாக போய் சமைச்சிட்டு 9 மணிக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க இந்த தங்கராஜனுடைய மனைவி. இந்த நிகழ்வுக்கு பின்பும் கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் தங்கராஜ் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்காரு. ஆனால் இவருடைய ஆக்டிவிட்டீஸ் மற்றும் பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் எப்போதுமே வீட்டுக்குள்ளே அவங்களுடைய மனைவியோட தூங்குறதே கிடையாதுங்க. திண்ணையில் வந்து படுத்து தூங்க தூங்க இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்போதும் அவங்களுடைய மனைவி அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் 1 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கராஜனுடைய மனைவி அவர் திண்ணையில் போய் படுக்கிறாரு இல்லை நம்மளும் கூட போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி நைட்டு எல்லாம் 10 மணிக்கு 11 மணிக்கு குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த அவர் படுத்திருக்கக்கூடிய திண்ணையில் பாய் விரித்து படுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படுத்த அடுத்தனுடைய தூங்கிட்டு இருந்த நபர் டக்குன்னு எந்திரிச்சு பலார்னு மைதிலேயே ஓங்கி ஆரம்பிச்சிட்டாருங்க. இதெல்லாம் செய்யவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு எந்த வித பதிலும் சொல்லாமல் எந்திரிச்சு அங்கே போவோம் அங்கே போகணும்னு மட்டும் சொல்கிறாருங்க. அப்போது மைதிலி அப்படிங்கிறவங்க பெரிதுபடுத்தாமல் இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் தான் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் குழந்தையோடு போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய இரவே 1:30 1:45 தோராயமாக இருக்குங்க. இந்த மைதிலி அப்படிங்கிற பெண்ணுக்கு வீட்டை சுற்றி ஏதோ ஒரு பெண்மணியினுடைய அழுகுரல் கேட்டு டக்குன்னு முடிச்சு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா பெண்மணியினுடைய அழுகுரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து தன்னுடைய கணவர் இருக்காரா அவர் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த திண்ணையில் படுத்திருந்த தங்கராஜ் அப்படிங்கிறதா சம்மணம் போட்டு எந்திரிச்சு உட்காந்து தலையை வந்து கீழே போட்டுட்டு ஓகோன்னு அழுதுட்டு இருக்காருங்க. அவர் அழுகக்கூடிய அந்த குரல் வந்து ஒரு பெண்மணியினுடைய அழுகுரல் கேட்ட உடனே மிரண்டு போயிட்டாங்க இந்த மைதிலி அப்படிங்கிற பெண். என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி வரவே திண்ணையிலேருந்து கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க நள்ளிரவு நேரத்தில். ஏன்னா இப்படி வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைதிலி அப்படிங்கிற பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் தைரியமான பெண்தாங்க. 5 வயது அப்படிங்கிற காரணத்தால் குழந்தை தூங்கித்தான் இருக்குது. சரி ஊருக்குள்ளே எங்கே தான் நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு 5 அடி பின்னாடியே அந்த தங்கராஜுக்கு பின்னாடியே நடந்து போகிறாங்க. கரெக்டாக ஊரை அவுட்டரை தாண்டி கரெக்டாக அந்த இடுகாடு இருக்கு இல்லையா இடுகாட்டை தாண்டி சாதாரணமாக தன்னிலை மறந்து தங்கராஜ் நடந்து போயிட்டே இருக்காருங்க. கூப்பிட்டுட்டே இருக்காங்க தங்கராஜ் எந்தவித பதிலும் சொல்ல. கரெக்டாக இடுகாட்டை தாண்டின உடனே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்ட மைதிலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் 2-3 ஆண்களை எழுப்பி இப்படி என்னுடைய கணவர் போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி எங்கே தான் போகிறான்னு பார்க்கலாம் நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைதிலி அப்புறம் 2-3 ஆண்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்ந்து கூடவே நடந்து போகிறாங்க. அந்த தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு 10 அடிக்கு முன்னாடி போகிறாங்க. இவங்க அந்த 3 பேரும் பின்னாடி 10 அடிக்கு பின்னாடி போகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு நேராக போயிட்டு அந்த எஸ்பென் பக்கத்தில் அந்த கிணத்து மேட்டு தோட்டம் இருக்கு இல்லையா அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகிறாங்க தங்கராஜ். அப்போது தான் அந்த கூட வந்த ஆண்களுக்கு டக்குனு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்க. எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த கிணத்து மேட்டுக்கு ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் கரெக்டாக கிணத்துக்கு தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டே இந்த 2 ஆண்களும் வேகமாக போய் தங்கராஜை கட்டி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து தெரிஞ்சுக்கிட்டாருங்க கிராமத்தில் இருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 20 நாள் 25 நாளுக்கு முன்னாடி தானே சின்னத்தாய் கிணத்துல விழுந்து இறந்துருக்காங்க. டே இது சின்னத்தாயிடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பேரை சொன்ன அடுத்தனுடைய 2 பேர்த்தையும் அப்படியே வீரியமாக தள்ளிவிட்டு கிணத்துக்குள்ளே குதிக்க பார்க்குறாருங்க தங்கராஜ். கஷ்டப்பட்டு 3 பேரும் சேர்ந்து மைதிலியோடு சேர்த்து கண்ட்ரோல் பண்ணி கிராமத்துக்கு கூப்பிட்டு வந்து கிராமத்தார் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து தங்கராஜ் வந்து பேயாடிட்டு இருக்காருங்க. உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து உடம்புல அந்த ஆன்மா இறங்குறது புரிஞ்சிருச்சு, சின்ன தாய் தான் இறங்கியிருக்கு, என்ன தாய் இப்படி பண்ணுற, நீ இறந்ததும் இல்லாமல் அவனையும் அவனோட குடும்பத்தை குழந்தையோடு இருக்க அவனையும் இப்படி காலி பண்ண பார்க்குறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மைதிலி ஓன்னு அழுகுதுங்க.
அந்த நேரத்துல மைதிரி அழுகிறத பார்த்துட்டு தங்கராஜினுடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடிய சின்னத்தாயினுடைய ஆவி பேச ஆரம்பிக்குதுங்க. நான் ஒன்றும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வரல, நான் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதையில தடுமாறி வந்து குப்பரை கொழுந்து இவனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் அடுத்த நாள் 2-3 நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மயானத்தில் போய் அழுதார் இல்லையா, நீ போன என்னையும் சேர்ந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய காதலெல்லாம் மனசில் வச்சுட்டு அழுதார் இல்லையா, அதை அந்த ஆன்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஆன்மாக்கள் வந்து அப்படி தாங்க எடுத்துக்கும். சரி, நம்ம இல்லாமல் இவன் ஏங்குவானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கொள்வதற்காக தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்து மட்டும் கூப்பிட்டு போய் தள்ள பார்த்துருக்கு. அந்த நேரத்தில் தான் அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்த்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ செய்வது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த சின்னத்தாயினுடைய ஆன்மா சரி நான் இவனை விட்டுறேன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொரு அழுதுகிட்டே இன்னொரு விஷயத்தை சொல்லுதுங்க. என்ன தாயி, நீ தானே போய் செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கேட்கும்போது அந்த சின்னத்தாயினுடைய ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, யார் சொன்னா நான் சாகல, என் புருஷன் தான் என்னை கொண்டு எடுத்து போய் கிணத்துக்குள்ள போட்டான், இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் அப்படியே அவனை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கராஜினுடைய உடம்புலேருந்து சொல்லுதுங்க. மிரண்டு போன ஊர் மக்களுக்கு எதுவுமே புரியலைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்னத்தாயினுடைய கணவர் ஊருக்கெல்லாம் இன்னசென்ட் தாங்க, வீட்டில் மட்டும்தான் இப்படி வந்து சைக்கோ மாதிரி சந்தேக புத்தினால அந்த பெண்மணியை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஊர் பிரசிடென்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண உடனே ஊர் பிரசிடென்ட் வந்து சேர்ந்துடுறாருங்க. வந்த உடனே அந்த ஆன்மாகட்ட மறுபடியும் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சாமி நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் சொல்லுதுங்க. அந்த நேரத்துலேயே அந்த ஆன்மா சொன்ன விஷயம் இன்னொன்று என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் வருவதற்காக நான் காத்துட்ருக்கேன், அவன் வரவே மாட்டான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுடைய அக்கா ஊருக்கு போனால் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பிரசிடென்ட்டினுடைய அக்கா பையன் தாங்க சப் இன்ஸ்பெக்டர், அந்த ஏரியாவுடைய சப் இன்ஸ்பெக்டர். அந்த சப் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய நபர் வந்து மஃப்டியில் போய் அவங்களுடைய அக்கா ஊருக்கு போயிட்டு வந்து உள்ளே போய் சின்னத்தாயினுடைய கணவரை வாரா அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு மட்டும்தான் அங்கே கேட்டிருக்காங்க. அடுத்தனுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கேட்கவே இல்லைங்க, அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம ஏதோ கொலை பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாமி என்னை விட்டுருங்க, நான் தான் என் பொண்டாட்டியை வந்து தலையினை வச்சு அமுத்தி கொன்னேன், எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சண்டை நடந்துச்சு இல்லையா கணவன் மற்றும் மனைவிக்கு, எல்லாரும் தூங்கினதுக்கு பின்னாடி தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தலையினை வச்சு அமுத்தி கொண்டிருக்காரு இந்த சின்னத்தாயியை. அதற்கடுத்து கிராமத்தில் எல்லாருமே நல்லா தூங்கிடுவாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு அவுட்ரு புறமாக தான் கொஞ்சம் எங்களுடைய வீடு இருக்குது, யாருக்கும் தெரியாமல் தோல்லையே தூக்கி போட்டு கொண்டு வந்து அந்த கிணத்துல போட்டு வந்திருக்காருங்க சின்னத்தாயினுடைய கணவர். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வாக்கு மூலம் மாதிரி சின்னத்தாயினுடைய கணவர் அப்படியே சொல்லிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த நபரை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து 14 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதிச்சிருந்திருக்காங்க அந்த நபருக்கு. இப்போது வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அதற்கு பின்பு தங்கராஜினுடைய உடம்புல நான் போயிருவேன், இனிமேல் எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு போன சின்னத்தாயி இது வரைக்கும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணலையாமங்க. ஆனால் இப்போதும் கூட அடிக்கடி அந்த கிணத்துமேட்டு பக்கத்தில் சின்னத்தாயினுடைய ஆன்மாவை அடிக்கடி உள்ளூர்வாசிகள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பிசுறு குறையாமல் அப்படியே இந்த அரவிந்த் அப்படிங்கிற இந்த நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணாருங்க. இந்த சம்பவத்திலையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு புனிதமான உறவுங்க, அதில் என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லைங்க சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த சந்தேகம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா, கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் சின்னாபின்னமாகி சீரழிஞ்சு தான் போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணங்க. ஸோ இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.